டைபிஸ்டுக்கு வந்து பார்க்க போகிறதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ ரேங்க்குக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சொன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இல்லை இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரியில் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து பிரிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு போஸ்டிங் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜென்ரலாகவே வருவாங்க யார் வேணால் பிசியில் இருக்கவங்களுக்கு கூட இங்கே வந்து ஓசியில் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகிரிக்குள்ளே வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு போஸ்டிங் கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ரேங்க் வரை இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே பிசிஎம் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி சொச்ச போஸ்டிங் கிட்டக்க இருக்குது நீங்கள் ஒரு டூ தேர்ட்டி வரையும் ரேங்க்கு குள்ளே இருக்கீங்க பிசிஎம் கேட்டகிரின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது போஸ்டிங் கிட்டக்க இருக்குது நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி முந்நூறு இந்த ரேங்குக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகிரி இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது போஸ்டிங் கிட்டக்க இருக்குது நீங்கள் வந்து ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேங்க்குக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போஸ்டிங் ஃபேஸிங் கிட்டக்க இருக்குது நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகிரி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் போஸ்டிங் கிட்டக்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன போஸ்டிங்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிட்ட தான் இருக்குது நீங்கள் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் வந்து ரேங்க் இருந்தால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஒரு ஃபிஃப்டி ரேங்க் கிட்டக்க டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த கேட்டகிரி இந்த கம்யூனல் கேட்டகிரிக்குள்ள இருக்கவங்க ஓசி கேட்டகிரிக்குள்ளான் இருக்குங்க ஓசி கேட்டகரிக்குள்ள போயிட்டாங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தோரு போஸ்ட்டுக்கும் இந்த கம்யூனல்ல இருக்கவங்களுமே தான் போட்டி போடுவாங்க இருக்கவங்க அங்க போறதுக்கும் சான்ஸ் இருக்கு இப்ப பிசி வந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பது போஸ்டிங் கிட்ட இருக்குன்னா அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரேங்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிசியில் இருக்கவங்க அவங்க வந்து ஓசி கேட்டகரியில் இருக்க ஜாபுக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரக்குக்குள்ளே இருக்கவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க வந்து அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு ப்ரொடிக்ஷன் தான் கவுன்சிலிங் போயிட்டு போஸ்டிங் போட்டால் தான் நமக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் விஏஓக்கும் அதே மாதிரி ஜேஏ போஸ்டிங் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படி இந்த டைம் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருவீங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்